தந்தை மகன் தூயாவியானோர் பேராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவிழாவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவ மாற்ற பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு தாபூர் மலை மீது ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய உறவு மாற்றத்தின் பற்றின்ற நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம். மத்தேயுவின் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு பேதுருவை ஆண்டவர் என் பின் செல் சாதன் என்று கூறிய பிறகு, 6 நாள்கள் பிறகு இந்த மூவரை தன்னுடைய நெருக்கமான சீடர்களை தாபூர் மலை மீது அழைத்து சென்று ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்தின் வல்லமையை இந்த 3 சீடர்களுக்கு அவர் காட்டினார். அதே நேரத்தில் அவரோடு மோசே எலியா பேசி கொண்டிருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த காட்சியை பார்த்த பேதுரு, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நன்று, கீழே இறங்கி செல்வது வேண்டாம் என்று கூறினார். அப்பொழுது அந்த அங்கே வந்த வார்த்தை, இவரே என் மைந்தர், இவரில் நான் புரிபடுகிறேன், இவருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள் என்று விண்ணகத்திலிருந்து தந்தை அங்கிருந்த 3 சீடர்களுக்கு கூறினார். ஆண்டவர் இயேசு இந்த சீடர்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சியை, அவர் உயிர்த்தெழுந்த வரை யாருக்கு சொல்லக்கூடாது என்று அந்த பேதுரு யோவானு மற்றும் யாகோபுக்கு கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 1வது வாசகத்தில் நாம் பார்த்தோம் எவ்வாறு தானியேல் இறைவாக்கினருக்கு அந்த காட்சியில் எவ்வாறு விண்ணுலகில் ஆண்டவரை தூயவர் 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 என்று அனைத்து திருத்தூதர்களும் அனைத்து வானதூதர்களும் அவரை ஆராதிக்கின்றார் என்று. இன்று 2வது வாசகத்தில் இப்பொழுது சின்னப்பர் எழுதிய திருமுகத்தில் அவர் சொல்லுகின்றார், நாம் அவருடைய அந்த மகிமையை நாம் பார்த்தோம், விண்ணகத்திலிருந்து வந்த வார்த்தையை நாம் கேட்டோம், இவரே என் மைந்த, எனக்கு நான் பாந்தமான மகன் என்ற வார்த்தையை நாம் கேட்டோம் என்று பேதுரு சாய ஆண்டவர் இயேசுக்கு சான்று பகர்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் தந்தையின் திருவுலத்துக்கு தண்ணியை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அது கல்வாரி சிலுவாய் இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் அவருடைய ஜெபம், தந்தையே உம்முடைய கைகளில் நான் என்னை ஆன்மாவில் அர்ப்பணிக்கின்றேன் என்று. ஒவ்வொரு முறையும் ஆதிகாலையில் எழுந்த ஆண்டவர் இயேசு ஜெபித்த அந்த சூழ்நிலையில் அந்த தந்தையின் வல்லமை ஆண்டவருக்கு கிடைத்தது. இந்த மாபெரு பெருவிழாவன் என்று நாமும் பேதுரு யாக்கோபு யோவானை போல ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடைக்க அழைக்கப்படுகின்றோம். இவர்கள் குருவருடைய குரலுக்கு செவி சாயுங்கள் என்று ஆண்டவர் கூறுவது போல நாள்தோறும் இந்த உலக வாழ்க்கையிலே பல சத்தங்கள் நம்முடைய காதுக்கு வருகின்றன. ஆனால் நாம் கேட்க வேண்டிய குரல் நல்ல மேய்ப்பனான நல்ல ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவின் குரல். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடைந்து இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய வல்லமை பெற்று வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன
குமாரா தேவ குமாரா கொஞ்சம் நினைச்சிருந்த உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் நிறைவா ஆண்டவர் இயேசுவே, நீங்க இல்லாமல் நம்முடைய உறவும் இந்த வாழ்க்கையும் இந்த உடலும் இருக்காது. ஆகவே உம்முடைய ஆற்றலை பெற்று நாள்தோறும் உம்முடைய திருவார்த்தைக்கு சிவமடைந்து நாம் வாழ நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம் திருப்பெயரால் நாம் ஆண்டாடுகின்றோம். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.